विनाशाय श्री कृष्णाय विनाशा नमः वो नुम वागीशा यदने लक्ष्मीस वक्षसि यस्ते तं संविदृसींह अहम् भजे जन्मा यतरतविस्वराटिने ब्रह्मय आदिवे मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृता यथिम योम मृषा धामना स्व सदा सत्यं परं धीमहि मैत्रेय उवाच साधु पृष्टम् त्वया साधो लोकान् साधु अनुगृह्णता कीर्तिं वितन्वता लोके आत्मनो अधोक्षज आत्मनः नैतच्चित्रम् त्वयि क्षत्तः बादरायणवीर्यजे गृहीतो अनन्यभावेन यत्त्वया हरिरीश्वरः माण्डव्यशापाद्भगवान् भगवान् संयमनः यमः भ्रातु भ्रातुः क्षेत्रे भ्रातु भुजिष्यायाम् जातः सत्यवती सुतात्

கிளம்பும் பொழுது தான் ஸ்வர்க்கத்துக்கு விரஜன்னு அவர் கிளம்பும் பொழுது அப்போ ஸ்வர்க்கம் இல்ல வைகுண்டத்துக்கு அவருடைய சுவஸ்தானத்துக்கு பகவான் கிளம்பும் பொழுது ஆஹ் உத்தவர்கிட்ட உபதேசம் பண்ற மாதிரி இங்க மைத்திரேயருக்கும் வந்து உபதேசம் செய்யறார் ஆஹ் உபதேசத்துல வந்து மெயினா மைத்ரேயருக்கு சொல்றது எதுக்குன்னா இதுக்காக அதாவது கூப்பிட்டு விதுரருக்கு நீங்க வந்து இந்த அட்வைஸ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன உபதேசம்னா பிரம்மாவுக்கு தன்னுடைய உற்பத்தி தான் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணோம் அந்த பகவத் லீலைகளை வந்து தெரிவிக்கணும் விதுரருக்கும் அத வந்து உபதேசம் செய்யணும்னு பகவான் நினைச்சார் அதை மைத்ரேயர் மூலியமா பண்ணினார் சோ மைத்ரேயர் இங்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான் அப்படின்னா விதுரர் கேட்ட கேள்வி என்ன பகவத் லீலைகள் எத்தனையோ மகாபாரதத்துல கேட்டிருந்தா கூட பகவானுடைய லீலைதான் மகாபாரதத்தினுடைய ஒரு அல்டிமேட் அஹ் பர்பஸ் ஹரி கதாக்குள்ள போகிறதுக்காக தான் நமக்கு வந்து மகாபாரதத்துல தர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார் அதனால அந்த ஹரி கதைய பத்தியும் எந்த லீலைகளை வந்து ஆரம்பிக்கும் பொழுதே ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மாயையை எடுத்துக்கொண்டு அந்த மாயையினால் உபபிரம்மிதாக பலவாறாக ஆக்கப்பட்ட அந்த லீலைகள் அதை எனக்கு கூறுங்கோன்னு சொல்லும் பொழுது மைத்ரேயர் பகவானுடைய அந்த விஸ்வ உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்காக வர்ணிக்கிறார் கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த ஆஹ் பாகவதம் எப்படி இருந்ததோ அதே ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் ஆரம்பிக்கிறார் மேலும் சுகர் பரீட்சத்துக்கு வந்து எப்படி அந்த ஆஹ் அஹ் மகத்தத்துவத்தில இருந்து அதாவது மையில இருந்து பிரகிருத்தியில இருந்து மகத்து வந்து மகத்துல இருந்து அகங்காரம் வந்தது அப்படிங்கிற அந்த இத நமக்கு வந்து திருப்பியும் சொல்லி தரர் அதாவது ரீஹைட்ரேஷன் நமக்கு வந்து மறந்து போயிடும் அர்ஜுனனுக்கு வந்து மகாபாரதத்துல முதல்ல ஒரு தடவை கீதையை சொன்னாரான் குருக்ஷேத்திரத்துல அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு மறந்து போயிட்டான் அவனுக்கு என்ன கண்ணா சொன்னேன் அப்படின்னு கேக்குறான் அர்ஜுனன் திருப்பியும் அவனுக்கு அர்ஜுனனுக்கு ரெண்டாவது இரண்டாவது முறை ஒரு கீதைய சொல்றாராம் அந்த மாதிரி நமக்கு வந்து பல முறை எத்தனை தரம் இந்த சிருஷ்டி கிரமத்தை சொன்னாலும் பகவானுடைய ஒரு அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடியது இந்த முழு உலகமும் அவர்தான் அதிஷ்டானமா இருந்துண்டு அது மேலதான் இது அத்தனையும் நமக்கு வந்து பிரதிபலிக்கிறது ஒரு பிரதிபிம்பம் போல நமக்கு தெரியறது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாயாவினுடைய ஒரு பரிணாமங்கள் அப்படிங்கறத எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு மறுபடியும் மறுபடியும் பேக் இன்டு இந்த மாயினால இருக்கக்கூடிய இந்த பரிணாமங்களை அனுபவிக்கிறதுல நம்ம இருந்துடுறோம் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு நம்ம இதுக்குள்ள நம்ம திருப்பியும் வந்துடுறோம்ங்கிறதுனால பாகவதத்துல நமக்கு வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கிரமம் எங்க இருந்து வந்தது எது உண்மை எது போய் நித்யா வஸ்து விவேகத்தை சொல்றதுக்காக வர்றது ஒரு ஒரு சமயமும் சோ பகவான் ஏகா ஆசை இதம் அக்ரே ஆத்மா ஆத்மனாம் விபு ஆத்மேச்சா அனுகதோ ஆத்மா நானாமதி உபலக்ஷணகா அல்லது அநானாமதி உபலட்சண ரெண்டு விதமாகவும் அதை வந்து பிரிக்கலாம் நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி சிருஷ்டியினுடைய சிருஷ்டி லீலா சிருஷ்டி எப்படி ஏற்பட்டது முதல்ல வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி வர்ணிப்பதற்காக சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன ஒரு ஸ்டேட் இருந்தது என்ன அவஸ்தா அப்படிங்கிற அத வந்து இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் பகவான் ஏகா ஆசீது பகவான் ஒரே ஒருவராக தான் இங்க இருந்தார் அப்படின்னா இதம் இதம்ங்கிறது நமக்கு தெரியக்கூடிய விஷ்வம் எதுவுமே நம்ம கண் முன்னாடி பார்ப்பதற்கு தெரிஞ்சதுல இருந்துதான் தெரியாததுக்கு ஐசின் போக முடியும் ஃப்ரம் நோன் டு அன்னோன் ஒரு குழந்தை வந்து கேள்வி கேக்குறச்சு நமக்கு வந்து சரி உனக்கு இதுல எது வரைக்கும் தெரியும்னு சொல்லு அதுக்கு மேல நான் பதில் சொல்றேன் போ டு தான் எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோ அதுக்கு மேல நம்மளால வந்து பில்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும் சோ அதனால எது நமக்கு இங்க தெரிஞ்ச வஸ்து என்னன்னா இதம் நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விஸ்வம் இந்த உலகம் அதுதான் இந்த ஜகத்து தான் நமக்கு வந்து தெரியும் பொருள் இதுல இருந்துதான் அறியாத இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நம்ம போக முடியும் அப்போ இதம் இந்த விஸ்வமானது அக்ரே அக்ரே சிருஷ்டிக்கு முன்பு சிருஷ்டிக்கு முன்னாடி பகவான் ஏகா ஆசை ஏகா ஏவ ஆசை பகவானாக ஒரே ஒருவராக பரமாத்மஸ்வரூபமாக இருந்தார் பகவானுங்கிறச்சி இங்க வந்து பரமாத்மஸ்வரூபத்தை எடுத்துக்கணும் அப்போ இதம் இந்த விஸ்வமானது அக்ரே சிருஷ்டேகே பூர்வம் சிருஷ்டி லீலாம் வர்ணயித்தும் தகவ அவஸ்தாம் ஆக இந்த சிருஷ்டி லீலையை சிருஷ்டிக்கு முன்பு இருக்கக்கூடிய அவஸ்தைய ஆரம்பிக்கிறார் சிருஷ்டிக்கு முன்பு பகவான் ஏகா ஆச ஆச ஆசத்து ஆசூ லிட்ல வருது பரமாத்மாவாக பகவான் ஒருவராகவே இருந்தார் மேலும் அவர் எப்படி இருந்தார் ஆத்மா மாக்களுக்கெல்லாம் ஆத்மஸ்வரூபமாக இருந்தவர் அவர் ஒன்றுதான் இருந்தாருங்கும் பொழுது நம்ம இப்போ இவ்வுலகத்தில் சரி விஸ்வத்தை சொல்லிட்டோம் முன்னாடி பரமாத்மா ஒருவர் தான் இருந்தாருன்னு சொன்னோம் இந்த உலகங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவராசிகள் இருக்கே அந்தந்த ஜீவாத்மாங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மனாம் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களுக்கும் இவர் தான் ஆத்மஸ்வரூபமாக அங்க இருந்தார் சித்து ரெண்டுமாக இருந்தவர் முன்பு அப்படின்னு விபு இவர் தான் சுவாமி சுவாமிங்கும் பொழுது ஆளுமை கொண்டவர் சோ அவர் கையில எல்லாமே இருந்தது எப்ப சிருஷ்டிக்கணும் எப்ப சித்த சிருஷ்டிக்கணும் எப்ப அஜித்த சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ட்ரோல் அவர்கிட்ட இருந்தது ஏன்னா இவர் தான் ஆத்மஸ்வரூபமாகவே பரமாத்மஸ்வரூபமாகதான் இந்த ஜீவர்கள் எல்லாமே இருந்தது இந்த விஸ்வமும் இந்த உலகமும் பரமாத்மஸ்வரூபமாகதான் இருந்தது விச் மீன்ஸ் ஏக ஏவ ஆசீத்து முன்னாடி வேற சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத்து அக்ரே முன்பு உப உபனிஷத்து தனி இது தனிங்கிறது இல்ல அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்க இருக்கு இருக்கு இங்க அங்க அதனால உங்களுக்கு வந்து புராணங்கள் உபனிஷத்தையும் வேதத்தையும் உங்களுக்கு விவரிக்கிறதுக்கு வந்ததுதான் ஈஸியர் பத்து தடவை சொல்றச்சே நமக்கு புரியறது இல்லையோ அதுக்காக சோ இதம் இந்த விஸ்வமானது சது இருப்பாக ஒன்றே ஒன்றாக முன்பு இருந்தது அந்த ஜீவர்களை பார்த்தோம்னா ஆத்மா ஆத்மஸ்வரூபமாக முன்பு இருந்தது இதெல்லாம் ஆட்டி படைக்கூடிய ஆளுமை கொண்டவராகவும் அவர்தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஆத்ம இச்சா அனுகதௌ ஆத்மா அநானாமதி உபலக்ஷணகா அல்லது நானாமதி உபலக்ஷணகா இன்னைக்கு நானா முதல்ல இவர் எப்படி போறாரோ அதுபடியே போயிடுவோம் ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாரோ அந்நாது திரஷ்டர் திருஷ்யாத்மகம் கிஞ்சித்து ஆசீத்து வேற எதுவுமே திருஷ்யம் திரஷ்டாங்கிற ஒரு பிரிவினை இல்லாமல் இருந்ததுல தான் இன்னும் சொல்லிட்டு வர உம் அஹ் திருஷ்யம் அப்படின்னா இப்போ விஸ்வம்னு நம்ம தனியா பாக்குறோம் ஜீவாத்மானு நம்மளை வச்சுக்கிறோம் அப்போ பார்க்க கூடியவனாக திரஷ்டாவாக நம்ம இருக்கோம் ஜீவா ஜீவர்கள் இருக்கா மேலும் பார்க்கும் வஸ்துவாக இந்த விஷ்வம்னு முன்பு உங்களுக்கு திரஷ்டா வேற ஒரு திரஷ்டான்னு ஒருத்தர் கிடையாது திருஷ்யாத்மகம் பார்ப்பதற்கு உண்டான ஒரு வஸ்து விஸ்வம் அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு முன்னாடி இல்லை ஆசீது காரணாத்மனா சத்வே அபி அபாவாது இவர் தான் காரணமாக இருக்கிறவர் அதனால காரணாத்மாவாகவும் இருந்து கொண்டே தட் இஸ் காரணம் காரணம் பரமாத்மஸ்வரூபத்தில் முழுக்க சிருஷ்டியாயிருக்கு இருந்துதான் இஜீவன்கள் எல்லாமே இருக்கு சகலமும் உங்களுக்கு சூக்ம ரூபேனா அங்க உட்கார்ந்து இருக்கு இருந்தா கூட அது வந்து பிரிதக்கு தனித்து தெரியல தனித்து தெரியாமல் இருக்கிறது ஒரு தங்கக்கட்டி இருக்குன்னா அது ஷேப் ஆகறதுக்கு முன்னாடி அந்த தங்கக்கட்டி வந்து அதுலயே யானை இருக்கு அதுலயே ஒரு சின்ன ஒரு தோடு இருக்கு அதுலயே செயினும் இருக்கு எல்லாமே அதுல இருந்துதான் வரப்போறது ஆனா சிருஷ்டி ஆவதற்கு முன்னாடி தனித்து தெரியல சிருஷ்டி பண்ணும் போது அவன் உடைச்சு இது வந்து செயினா பண்ணலாம் இத வந்து நம்ம தோடா பண்ணலாம் அப்படின்னு அவன் விரிச்சு பண்ண போறான் அவ்வளவுதான் அது வரைக்கும் அது ஒரே பொருளாக அது உட்கார்ந்து இருக்கு அந்த மாதிரி இங்க ஸ்வரூபம் காரணாத்மனா சத்வே அபி அதுதான் காரணமாக இருந்த பொழுதிலும் அபாவாது இது திரஷ்டா இது வந்து திருஷ்யம் அப்படிங்கிற அந்த பிரிவினை அங்க தெரியல ஆகையினால அநானாமதி உபலட்சணா அதனால நானா திரஷ்டு திருஷ்யாதி மதிபிஹி ந உபலக்ஷியதே திரஷ்டா திருஷ்யம்ங்கிற ஒரு மதி புத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதனால கா காணப்படவில்லை சோ அ நானா பலவாறு பலவாறாக ஒரு புத்திங்கிறதுனால இண்டிகேட் பண்ணப்படுறவராக இல்லை அ நானா மதி உபலக்ஷணா அப்படின்னு இருக்கார் அல்லது அந்த அகார பிரஸ்லேஷம் வினா ஏவ அயம் அர்த்தா எப்படி அஹ் அகார பிரஸ்லேஷம் வினா ஏவ அஹ் அயம் அர்த்த யிருஷ்டோ நானாமதி உபலட்சியே சதா ஏக ஆசீத்து அஹ் அந்த அகார ஆவ விட்டுட்டோம் வச்சுக்கோங்க நானாமதி உபலக்ஷணான்னு எடுத்துட்டோம்னா சிருஷ்டிக்கு முன்னாடி அஹ் சாரி சிருஷ்டி இருக்கும் பொழுது நானாமதி உபலட்சிதா பலவாறாக மதினா இங்க வந்து அவருக்கு பல புத்திங்கிறது இல்லை மதிபிகி உபலட்சித்தான பல ஞானங்களாக பார்க்கப்படுகிறார் ஒரு ஞானம் கிரஞானம் ஞானம் ஜீவாத்மாங்கிற ஞானம் அந்த மாதிரி பல ஞானங்களாக அறியப்படுகிறார் எப்படி அஹ் நமக்கு வந்து இப்ப எலக்ட்ரிசிட்டிங்கிறது கிரிட்டல இருந்ததுன்னா அந்த கிரிட்டல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வரும் பொழுது அதே தான் நம்ம லைட்டுன்னு குறிப்பிடுறோம் ஃபேன்னு குறிப்பிடுறோம் அல்லது மிக்சேங்கிறோம் அதே எலக்ட்ரிசிட்டி தான் அந்த பின்னாடி இட் இஸ் பவரிங் ஆல் ஆஃப் these ஆப்ஜெக்ட்ஸ் அது போல இங்க வந்து நானா மதிபிகி உபலட்சிதா இங்கே இவ்வுலகத்தில் பலவாறாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பண்ணக்கூடியது அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி அப்படின்னா ஆத்ம இச்சா என்னத்தினால இவர் நானாமதி உபலட்சிதா ஆத்ம இச்சா அனுகதோ அப்போ ஆத்மனஹா இச்சா இத முதல்ல பாத்துக்கணும் ஏகாக்கித்வேன அவஸ்தான இச்சாயாம் அணுவிறாயாம் தனியாக இருக்கும் போது அவர் அநானாமதி உபலட்சிதா அதே ஆத்ம இச்சா அணுகதோ அணுகதிங்கிறச்சே லயம் ஆத்ம இச்சா மாயா மாயை லயம் ஆகும் பொழுது அநானாமதி உபலட்சிதா அவர் வந்து தனியாக இருக்கும் ஆசை இருக்கும் வரையில் அவருக்கு அப்படி இருக்க போறது அல்லது எவர் நானாமதி உபலக்ஷிதகாவா இருக்காரோ இப்போ பலவாறாக அறியப்படுகிறாரோ அவர் முன்பு மாயை உள்ளுக்குள் சென்றதால் ஒரே ஒருவராக இருந்தார் அன்பையும் அப்படி பண்ணிக்கணும் சோ எப்படி நானாமதி உபலட்சிதகான்னு சொன்னோம்னா உபலக்ஷணகான்னு சொன்னோம்னா பலவாறாக அறியப்படுகின்றவரான திரஷ்டா திருஷ்யம்னு அறியப்படுகின்றவரான அந்த பரமாத்மா ஆத்ம இச்சா அனுகதோ தன்னுடைய இச்சா ஸ்வரூபமாக இருக்கும் மாயா ஏன்னா சத்தப்போ தப்பியத அவர் நினைச்சர் நினைச்சதுனால பகுசியாம் பிரஜா ஏதி அவருடைய இச்சா ஸ்வரூபமாகதான் இந்த மாயாங்கிறது உண்டாச்சு மாயை பலவாறாக சிருஷ்டி ஏற்பட்டது அதனால ஆத்ம இச்சாங்கிறச்சேயே மாயா அந்த மாயை லயமான பிறகு பகவான் ஏகா ஏவ ஆசீத் அல்லது ஆத்ம இச்சா அனுகதோ அணுக ஏகாக்கித்வேன தனிமையாக அவஸ்தான இச்சாயாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மனசில் இருக்கும் பொழுது அநாநாம் அதி உபலக்ஷிதா பலவாறாக தெரியவில்லை பிதக் பிரதீதி இல்ல அங்க ஒருவராக தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஹீ டஸ் நாட் வாண்ட் டு மேனிபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் மெனி திங்ஸ் அந்த அந்த சமயத்துல ஆத்ம இச்சாங்கிறத மாயானும் எடுத்துக்கலாம் அல்லது ஆத்மஸ்வரூபேன தனியாக தன்னந்தனியாக இச்சா இருக்கணும்ங்கிற ஒரு ஆசை நார்மலா அது அணுகத சதி அப்படின்னா அணு அந்த ஒரு ஆசை அவருக்கு தொடரும் பொழுது அவருக்கு அநானா மதி உபலட்சிதா அவருக்கு உபலக்ஷணா அவருக்கு உபலக்ஷணம் தட் இஸ் அவரோட டெஃபினிஷன் என்ன இங்க வந்து திரஷ்டா திருஷ்யம் அப்படிங்கிற பலவிதமான ஞானங்கள் அஹ் ஞானங்களால் அறிய முடியாதவராக இருக்கார் சோ பகவான் ஏக ஆச அக்ரே ஆத்மா ஆத்மனாம் விபு ஆத்மேச்சா அனுகதோ ஆத்மா நானாமதி உபலக்ண அ அல்லது அநானாமதி உபலக்ஷணா சவா ஏஷ திரஷ்டா திருஷ்யம் ஏக்கராட்டு மேனே அசந்தமிவ சக்தி அசுப்த அசுப்திருக் சவா ஏஷா அதே அந்த ஏஷ திரஷ்டா சன் சோ முன்னாடி திரஷ்டிரு திருஷ்யம்ங்கிற ஒரு பிரிவினைகள்லாம் எதுவுமே இல்லாத பொழுது அவர் திரஷ்டாவாக தான் இருக்கார் அதாவது தன்னுள்ள சுக்ஷ்ம ரூபேன இந்த சகல ஜகத்தும் இருக்கு ஜீவராசிகளும் தன்னுள்ள இருக்குங்கிறத அவர் வந்து கண்டுக்கல ந அபசியத்து திருஷ்யம் அபசியத்து ததா அந்த சமயத்துல அவரை திரஷ்டான்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து திருஷ்யம் ந அபசியத்து அந்த திருஷ்யம் ந அபசியத்துங்கும் பொழுது அது எப்படி சொல்றான்னா உற்பத்தியமானம் சமஷ்டி விராஜம் சூக்ம ரூபேன ஸ்வஸ்மின் சந்தமபி அசந்தமேவ மேலே சோ ஆத்மானம் சந்தமபி ஆத்மானம் இருக்கும் ஆத்மாவை இல்லாதவாறு அவர் நினைத்தார் இது வந்து என்னன்னு இருக்கிறது கேப்பபிலிட்டி ஆஃப் பிங் பட் இந்த சமயத்துல அவருக்கு அப்படிதான் இருக்கணும்னு தோணித்து அதனால இல்லாததாகவே நினைத்தார் ஆத்மஸ்வரூபமாகவே இருந்திருந்தார் அப்புறமாதான் அவருடைய சக்தியானது தூங்கி கொண்டிருக்கும் அந்த சக்தியை எழுப்பி அந்த சக்தியை உபயோகித்து சத்து அசத்துன்னு விட்டு பிரிக்கிறார் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த மாயையை வைத்துக்கொண்டு சோ மாயைக்கு அதிஷ்டான பூதமாகவே அவர் தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக சவை சோ தத்த பிரதமம் மாயா உத்பவ பிரகாரம் ஆக துவாபியம் மாயைங்கிறது எப்படி உண்டாச்சுங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகங்களை வச்சுட்டு சொல்றார் சோ சவா ததா ததா அப்பொழுது எப்போ அந்த ததா பிரகாசத்தை ஏக ஏவ பிரகாசத்தே ஏக ராட்டு ததா சா ஏஷா இந்த பிரம்மஸ்வரூபம் திரஷ்டா அபி திரஷ்டாவாக இருந்தும் கூட உங்களுக்கு வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கு ஆத்மஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட வந்து உற்பத்தியாகும் சக்தி இல்லைங்கிறேடா இல்ல இருக்கு திரஷ்டாவாக இருக்கும் தன்மை அந்த ஆத்மஸ்வரூபத்துல இருந்தா கூட திருஷ்யம் ந அபசியத்து என ஏகராட்டு சதேவ சத்தாக இருந்து கொண்டு இருந்தார் அப்புறமாகதான் அவர் வந்து போறார் ஆனா அதுக்கு வந்து சக்தி இல்லைங்கிறது கிடையாது சக்தி இருக்கு அந்த இடத்துல ஏகராட்டு ஏகா ஏவ ததா பிரகாஷத்தே அப்போ இருந்து இருந்தார் ஒன்றாக இருந்ததுனாலதான் ஆத்மானம் அசந்தம் அபி உற்பத்தி ஆக போகின்ற விராட் புருஷன் உற்பத்தியமானம் சமஷ்டி விராட்டு சோ உங்களுக்கு வந்து மாயா ஸ்வரூபம் வரும் பொழுது மாயா கலக்கும் பொழுது உங்களுக்கு இங்க ஈஸ்வரன் பெயர் வரப்பொழுது அதுக்கப்புறம் மாயா மகத்தம் அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் அதுக்கப்புறம் பஞ்ச மகாபூதங்கள்னு சிருஷ்டி ஆகும் பொழுது அப்போ விராட் ஸ்வரூபம்னு சொல்றோம் பகவானுக்கு ஏற்பட போகின்ற விராட் ஸ்வரூபம் அவரிடத்துல சூக்மத்தையா இருந்தா கூட அசந்தமிவ ஆத்மானம் மேனே அது இல்லாதது போல் நினைத்தார் ஏன்னா திருஷ்ய அபாவே திரஷ்டிருவ அபாவாது திரஷ்டிருவம்ங்கிறது எப்ப வரும்னா திருஷ்யம்னு ஒண்ணு இருந்தாதான் திரஷ்டிருவம்னு ஒண்ணு வரும் ஒருத்தரை வந்து டீச்சர்னு எப்ப நீங்க வந்து இண்டிகேட் பண்ணி சொல்ல முடியும் அத்தியாபகத்துவம்ங்கிறது எப்ப வரும் ஒரு ஒரு சாத்திரகான்னு ஒருத்தர் இருந்தாதான் தஸ்ய அத்தியாபகான்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அத்தியாபகத் போட முடியும் இங்க வந்து திருஷ்யமாக இருக்கும் விஸ்வமே இன்னும் சிருஷ்டி ஆகலங்கும் பொழுது அவருக்கு எப்படி அதுக்குன்னு அந்த டீச்சருக்கு என்ன கேப்பபிலிட்டி இல்லைன்னு அர்த்தமா சொல்லி தரக்கூடிய கேபபிலிட்டி இருந்தா கூட ஒரு ஸ்டூடண்ட் அந்த டீச்சருக்கு டீச்சர்னு ஒரு லேபிள் போட முடியும் ஆனால் டீச்சருங்கிற லேபிள் போட முடியாது டீச்சருங்கிற லேபிள் எப்ப போட முடியும் சாத்திரம் வந்தாதானே அதே போல எங்கேயோ திருஷ்யமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம்னு ஒண்ணு இருந்தாதான் அவரை திரஷ்டான்னு சொல்ல முடியும் சோ திரஷ்டாங்கிற திரஷ்டித்வம்ங்கிற கேபபிலிட்டி அவர்கிட்ட இருந்தா கூட திருஷ்யம் வரும் பொழுது அவருக்கு திரஷ்டித்வம்ங்கிற குவாலிட்டி வரும் அப்பதான் உங்களுக்கு அந்த திரிபுட்டீகரணம் பிரிவினை ஏற்படுறது அப்போ கேப்பபிலிட்டி இருந்தா கூட ஆத்மானம் அசந்தமிவமேனே ஏன் சுத்த சக்தி அவரிடத்துல அந்த மாயாதி மாயை மாயையினுடைய விகாரங்கள் எல்லாமே சுத்த அப்படியே அடங்கி இருந்தது லீனமடைந்து இருந்தது மறைந்து இருந்தது அசுத்த திருக்கு ஆனா அவர் வந்து சிச் இருந்தார் இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஹ் இதுல இருந்து டிஃபரென்சியேட் பண்றதுக்கு பௌத்த மதத்துல இருந்து டிஃபரென்சியேட் பண்றதுக்கு உங்களுக்கு திருக்குன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி ஆனோம் ஜித்துங்கிற கான்சியஸ்னஸ் இருந்தது அந்த கான்சியஸ்னஸ் தான் உங்களுக்கு அதிஷ்டான பூதமா இருக்கு ஏன்னா அத்வைத்திங்க அத்வயவாதின்னு அஹ் இவருக்கு பௌத்தனுக்கும் உண்டு அத்வயவாதின்னு அவளுக்கு எப்படி அத்வைத்தம்னு பேருன்னா ந வித்தியதே துவைத்தம் தான் அவளுக்கு எங்க இரண்டு இல்லையோ அப்படின்னா சூன்யம் ஒண்டிதான் இருக்குன்னு அர்த்தம் இங்க ந சொல்லும் பொழுது அதிஷ்டானபூதமாக இருக்கக்கூடிய சிச்ஸ்வரூபம் நமக்கு தேவைங்க அந்த சித்ஸ்வரூபம் அசுத்தம் அது எப்பொழுதுமே எவர் கான்சியஸ் இட் நெவர் ஸ்லீப்ஸ் அதனால அசுத்த தூங்காமல் இருக்கக்கூடிய பார்வையாளர் ஒருத்தர் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கார் ஆனா அவருக்கு திரஷ்டாங்கிற பேரு கிடையாது ஏன் அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி எதை பார்க்கணுமோ அந்த சக்தி இப்ப தூங்கிட்டு இருக்கு அது வெளியில வரல மேனிபெஸ்ட் ஆகல சோ சுப்த சக்தி அன்மேனிபெஸ்ட் சக்தி அவரிடத்துல இருக்கு பட் த கான்சியஸ்னஸ் தட் ஹி இஸ் அது வந்து இன்னும் தூங்கல அசுத்த திருக்கு அசுத்த சஹா எல்லாமே உங்களுக்கு அந்த தான் அப்ஜெக்டிவா வருது சோ ஃபர்ஸ்ட் லைன தனியா எடுத்துருலாம் செகண்ட் லைன தனியா எடுத்துக்கலாம் அப்போ சவை ஏஷகா அப்படி தனியாக ஒருவராக இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கெல்லாம் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பரம்பொருள் ஆனவர் இப்பொழுது எப்படி இருக்கார் ஏஷகா திரஷ்டா அவர்தான் பார்க்கிறவர் ஏகராட்டு சன்னு ஒரே ஒரு ராஜா அதாவது ஏக ஏகராட்டுங்கிறச்சு ராஜாங்கிறோம் ராஜதே இது பிரகாசத்தே அததான் வந்து ஸ்ரீதர் சுவாமி எப்படி சொல்றாருன்னா ஏகராட்டு ஏகா ஏவ ததா பிரகாசத்தேங்கிற ராட்டுன்னா ராஜ தீப்தௌ தாத்து வந்து ராஜதேன்னா பிரகாசத்தேங்கிற அர்த்தத்துல வருது சோ பிரகாசமாக இருக்கக்கூடியவர் அவர் உண்டிதான் அப்ப சிச் சுரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் அவர் திருஷ்யம் ந அபசியத்து எந்த ஒரு திருஷ்யத்தையும் பார்க்கல அடுத்த மேனே சேனே சக்தி யாருடைய மாயாத்தியா அசுப்தா திருக்கு சித் சக்தி அதாவது ஆத்மானம் அசந்தமிவ மே தன்னைத்தானே அவர் இல்லாதவாறு நினைச்சுட்டார்னா அப்போ அங்க சித்து சக்தியே இல்லாத மாதிரி நினைச்சு ஐ டூ நாட் எக்ஸிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா இல்ல அந்த திருக்குங்கிறது தூங்காமல் தான் இருக்கு சக்தியை பொறுத்தவரையில் சக்தி உன்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும் பொழுது அவர் இல்லாதவாறு நினைத்தாருங்கிறதுனாலதான் இந்த ஆத்மானம் அசந்தம்னு சொல்ற இடத்துல விராட் புருஷனை எடுத்துக்கிறோம் ஆத்மாவுக்கு விராட் புருஷனாக இருக்கக்கூடிய தன்னை அப்படின்னா தன்னுள்ள அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருந்தா கூட இப்போ இந்த சமயத்துல அவர் விராட்டாக இல்லைன்னு நினைத்தார் ஏனென்றால் சுக்த சக்தி அவரிடத்துல மாயா ஸ்வரூபம் எல்லாமே அடைந்து இருந்தது ஆனால் அவர் கான்சியஸா தான் இருந்தார் அசுக்த திருக்கு ஆத்மஸ்வரூபம் சதா பிரகாசத்தே ஆத்மஸ்வரூபம் இப்ப மாயையோட சம்பந்தப்பட்டு விராட் புருஷனாக இல்ல அதனாலதான் ஆத்மானம் தன்னை அசந்தமிவ மேலே

சா சா சக்தி அந்த சந்திரஷ்டு சந்திரஷ்டு சக்தி ஏதசிய சந்திரி ஏதாச்சு சதசதாத்மி மாயா நாம யயா இதம் நாபு சோ ஹே மகாபா பெரியவரே விவர விது விதுர பார்த்து அட்ரஸ் பண்றது ஹே மகாபா ஒரு சக்தியினால சக்தியின இதலகம் இந்த நமக்கு கண் முன்னாடி தெரிகின்ற இந்த உலகம் இருக்கே இதை நிர்மமே நிர்மாணம் செய்தாரோ அந்த சக்தியானது சா அது சந்திரஷ்டு ஏகஸ்யங்கும் பொழுது இந்த திருஷ்யமாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வத்தை சந்திரஷ்டு பார்க்கிறவர் சமயக்கு திரஷ்டா அல்லது சன்னு திரஷ்டா யாரு வந்து சத்வரூபமாக இருந்துண்டு திரஷ்டாவாகவும் இருந்து கொண்டு இருக்கிறாரோ அப்பேற்பட்டவர் சத்து சத்வரூபமாக இருந்து கொண்டு திரஷ்டாவாக சாட்சி இருந்து கொண்டு அவருடைய இந்த சக்தியானது எதனால் இந்த உலகமே உற்பத்தி ஆச்சோ அந்த சக்தி சதசத் ஆத்மிகா சத்து அசத்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக சொல்றார் சத்து அசத்து ரெண்டு விதமாகவும் இந்த உலகம் இருக்கிறது திருஷ்யமாகவும் இருக்கு அதிர்ஷ்யம் அதாவது ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கு ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிச் சொரூபமும் உங்களுக்கு வந்து ஜீவராசிகள் அந்த ஜீவராசிகள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் சத்து அசத்தாக இருக்கக்கூடிய பொருள் அச்சரம் அசையா பொருள் அசையும் பொருள்னு எடுத்து எடுத்துக்கிறோம்னா அந்த அசையும் பொருள் எல்லாத்திலயுமே ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குங்கிறது தான் வந்து டிகிரிஸ் ஆஃப் பிராணிகள் டிகிரிஸ் ஆஃப் ஜீவராசிகளுடைய ஒரு டிகிரி எவ்வளவு தூரம் அதுல வந்து சிட்சக்தி மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குங்கிறத பொறுத்து இருக்கு ஸோ சத்து அசத்தாக சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கக்கூடிய இந்த மாயா ஸ்வரூபம் அதே வந்து அஹ் அத்வைத்தத்துல அதனாலதான் சதசதாத்மிகான்னு சொல்லும் பொழுது வந்து சத்துன்னு சொல்ல முடியல சச்சேத்ன பாத்தியத்தை அசச்சேத்ன பிரதீத அதனால சதசதாத்மிகான்னு சொல்லி அதை வந்து சொல்றோம் அதாவது சச்சேத்து சத்தாக இருக்குமே எனில் இந்த மாயா ந பாத்தியேத்த இத விளக்க முடியாது அதாவது உண்மையாக இருக்கக்கூடிய பொருள்னு சொன்னோம்னா நாளைக்கு இது வந்து பொய்யின்னு அதை வந்து விளக்கினோம்னா அதை உண்மைன்னு எப்படி முதல்ல சொல்ல முடியும் அதை சத்துன்னு சொல்ல முடியாதே அப்போ சத்துங்கிற இருப்புங்கிற ஒரு பொருளாக இருந்ததுன்னா இருப்பை கொண்டதாக ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை வந்து விளக்க முடியாது நம்மளுடைய ஞானத்துல இருந்து எப்பொழுதுமே அது உண்மையாக தான் இருந்துன்னு இருக்கும் பிரகாசித்து கொண்டிருக்கும் மாயா எப்படி நமக்கு பார்க்கிற வரையில் அது வந்து சத்தாக இருக்கு வியாபாரிகமா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் பிராதிபாசிகமா இருக்கட்டும் எந்த ஒரு சத்தாக இருந்தா கூட நமக்கு வந்து பார்க்கும் வரையில் இந்த இந்த உலகம்ங்கிறது இருந்துட்டு இருக்கு நம்ம விவகாரம் பண்ணின்னு இருக்கோம் தினம் தினம் ஆகையினால இது வந்து விலகல்ல எப்ப விலகிறது எய்தர் நம்ம மரணம்ங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு விலகிறது ஆனா அதே ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம பிலீவ் பண்ணி பண்ணும் பொழுது மோட்சம் அடையும் வரையில் இவ்வுலகமானது நமக்கு பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதை வந்து நினைய பண்ண முடியாது அதனால அது வந்து சத்தும்னு சொல்ல முடியல ஆனா மோட்சம் வந்த உடனே பாத்தியதே சோ இட் இஸ் நாட் சத்து அதை விளக்க முடியாது அசத்தேத்து ந பிரத்தியேத அசத்துன்னு எடுத்துட்டோம்னா அது கண்ணிலேயே தெரியக்கூடாது நமக்கு இப்ப கம்ப்ளீட்டா போய் இப்ப வந்து இது மொயல் கொம்பு அப்படிங்கறத எக்ஸாம்பிளா எடுத்துப்போம் யூனிகான்னு எடுத்துக்கிறோம் யூனிகான் நம்ம பார்க்க முடியுமா நம்ம வரைஞ்சு நம்ம வந்து இமேஜின் பண்ணி பாத்துக்க முடியுமே தவிர நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கிரீச்சரை நம்ம வந்து பார்க்க முடியாது ஒரு ஒரு கொம்போட இருக்கக்கூடிய ஒரு ஹார்ஸ நம்ம வந்து பார்த்ததே கிடையாது அப்போ அது அசத்து ஆகையினால அது நான் பிரதி ஏத்த அது தெரிய போறது இல்லை அப்படியும் இல்லையே இந்த மாயே தெரியறதே நமக்கு இல்யூசரியா அந்த கானல் நீரை போல ஒரு மிருகத்ரிஷ்ணிகா மாதிரி நமக்கு வந்து தெரியறதே அதனால இட் இஸ் இல்யூஷன் ஆத்மிகா சத்தாகவும் இருக்கு அசத்தாகவும் இருக்கு அதனால இத அனிர்வச்சனீயம்னு சொல்லிடுறோம் மாயை சந்திரஷ்டு இந்த திரஷ்டாவினுடைய சதசத ஆத்மிகா காரியமாகவும் இருந்து கொண்டு காரணமாகவும் இருந்து கொண்டு இருக்கும் ஒரு ஒரு மாயா ஸ்வரூபம் இததான் மாயான்னு சொல்றா மாயா நாம ஏயா இதம் நிர்மமே இந்த இத வந்து டிஃபைன் பண்ற முன்னாடி வந்து சுத்த சக்திஹின்னு சொன்னத இது வந்து டெபினிஷன் மாயா சாவை திரஷ்டு திருஷ்ய அனுசந்தான ரூபா அந்த மாயை வரும் பொழுதுதான் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு திரஷ்டான ஒரு நாமன் கிளேச்சர் வருது ஒரு லேபிள் போட்டு ஒட்ட முடியும் இந்த உலகத்தை திருஷ்யம்னு சொல்லி ஒரு லேபிள் போட முடியும் அது வரையில் அது பகவானிடத்திலேயே லீனம் அடைஞ்சு இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு திரஷ்டாங்கிற பேரும் கிடையாது திருஷ்யம்ங்கிற பேரும் கிடையாது அதனால திரஷ்ட திருஷ்ய அனுசந்தான ரூபா சக்தி இந்த சக்தி மேனிபெஸ்ட் ஆகும் பொழுது திரஷ்டிருவம் திருஷ்யத்துவம் அப்படின்னு ஒரு துவம் போட்டு நம்ம உட்காந்து வைக்கிறோம் சதசதாத்மிகா காரிய காரண ரூபா இதுதான் காரியமாகவும் இருக்கு காரணமாகவும் இருக்கு அப்படின்னா காரணபூதமாக இருக்கக்கூடிய பிரதானமாக மாயாஸ்வரூபமாக அது அதுதான் இந்த மாயாஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய சக்தி பின்னாடி உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றாக குணங்கள் ஏற்பட்டு சத்வராஜ தமசனுடைய ஒரு ஏற்றத்தாழ்வுகள்னால என்ன சிருஷ்டி ஏற்படுறதோ அந்த சிருஷ்டி இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் இன்னுதான் பதில் சொன்னோம் அப்போ காரிய ரூபமாகவும் இருக்கு காரண ரூபம் காரண ரூபமும் கிடைச்சு பிரின்சிபல் மாயா அந்த காரண ரூபமாகவும் இருக்கு மேலும் காரிய ரூபம் காரியம் எல்லாமே உங்களுக்கு அசத்து சோ காரணம் சத்து இருக்கு ஏன்னா மாயையே அனிர்வச்சனியம்னு சொல்லிட்டோம் பகவான் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டோம் சுத்த சக்தி அவரிடத்துல தூங்கி கொண்டிருக்கும் ஒரு சக்தி சோ அது சத்து பொருளாக இருக்கு அந்த மாயை இப்ப சதிக்கு அதுவே அசத்தாகவும் மாறி இருக்கு இப்ப நம்ம எதிர்பார்க்க எதிரே பார்க்கக்கூடிய இந்த உலகம் சரீரம் சகலமும் அப்போ கார காரிய ரூபமாகவும் இருக்கு காரிய ரூபமாக இருக்கக்கூடியது எது காரியம் தத்து நஷ்யதி எது க ஏதாவது ஒண்ணு உண்டாச்சுன்னு இருந்ததுன்னா உண்டானத்துக்கு அழிவு உண்டு உண்டாகாமல் தான் உங்களுக்கு பெற்று இருக்கும் தன்மை எப்பொழுதுமே அனாதி அனந்தமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கு தான் உங்களுக்கு அழிவு கிடையாது அப்ப காரியம்னு எடுத்துட்டோம்னாலே அதுக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அழிவு இருக்கா இன்னைக்கு வேணா நம்ம பாக்க மாட்டோம் ஆனா நம்ம நாளடைவுல நம்மளுடைய ஒரு ஷார்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பல விஷயங்களுக்கு ரெலவென்ஸ் இல்லாத போயிண்டே இருக்கு ஸ்லோவா வீ கேன் சி இட் இந்த இந்த லேண்ட் லைன் சொல்லி ஒரு ஒரு சுத்தர ஒரு ஃபோன் வந்து இன்னைக்கு எவ்வளவு இர்ரலவென்ட்னு நம்ம பாத்துன்னு வரோம் லைஃப்ல எத்தனையோ இடங்கள்ல இட் இஸ் ஸ்டில் ரெலவென்ட் பட் நம்மளுடைய நம்ம நம்ம பல ஒவ்வொரு ஒவ்வொரு வந்தோம்னா ஒன் சோ நாளைக்கு இந்த இந்த மொபைலுக்கும் இல்லாம இல்லாம போகும் கம்ப்யூட்டருக்கும் போகலாம் தெரியாது ஒவ்வொருங்கும் பொழுது இதெல்லாமே உங்களுக்கு வந்து காரியபூதம் எல்லாமே உங்களுக்கு அழிவை நோக்கி செல்லுகின்றது அப்போ அழிவுடன் கூடினதாக இருக்கு காரிய காரண ரூபா மாயா அல்லது சதசதாத்மிகாங்கிறது இன்னொரு பூதமா இன்னொரு வழியாக ஸ்ரீதர சுவாமி எக்ஸ்பிளைன் பண்றார் சத்துங்கர்ச்சே திருஷ்யம் அசத்துங்க அதிர்ஷ்யம்ங்கிற சத்துனா எது இருக்கிறதோ அப்படின்னா நம்ம கண்ணோட்டத்தில இருந்து நம்ம எதை பாக்குறோம் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பாக்கல யாருமே இங்க அப்படியே ஜொலிக்கிற மாதிரி அப்படியே ஒரு பிரகாசமா ஒரு லைட்ட வந்து யாருமே இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆகையனால நம்ம பார்க்கக்கூடியது இருக்குன்னு நம்ம எதை நினைக்கிறோம் இந்த ஆப்ஜெக்ட் புக்கு பாடம் விக்கிரகம் முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் திருஷ்யம் பார்க்க தகுந்ததான விஷயங்கள் சத்து அசத்துங்கறச்சு எதை பார்க்கவில்லையோ எது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அதிர்ஷியம் அல்லது இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அஹ் ஆத்மஸ்வரூபம் நகி நாமஸ்மி இது கஷ்டன யாருக்குமே நான் இல்லைன்னு எவனாவது சொல்ல முடியுமா அகம்னு ஒரு அகந்தா இருக்கும் வரையில் அந்த அகம்ங்கிறது தான் ஆத்மஸ்வரூபம் அப்போ அதிர்ஷ்யமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தயோஹோ இந்த ரெண்டுமே ஆத்மா எஸ்யாக என்ன இந்த ஜீவனையும் உங்களுக்கு வந்து பிரதிபிம்பமாக சொல்றோம் அதுவும் உங்களுக்கு வந்து இப்ப எப்படி ஒரு சூரியன் பத்து பதினஞ்சு தண்ணி நூறு கப்புல நம்ம தண்ணி வச்சோம்னா அந்த ஒரே சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் நூறு கப்புல இருக்கோ அதே போலதான் இந்த ஜீவராசிகள்ங்கிறோம் அப்ப அந்த பிரதிபிம்பம் உண்மையும் உண்மையாக தோணும் வரையில் உண்மை ஆனால் அதுவும் அந்த பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம எப்ப ரியலைசேஷன் ஏற்படுறதோ அதாவது அந்த அந்த ஒரு கப்பு தண்ணியை நம்ம வந்து தட்டி விட்டுட்டோம்னா அந்த கப்புல இருந்து சூரியன் எங்க போச்சுப்போ அது இங்க வந்துருந்துதா அத தனியா பிச்சு உக்காத்தி வச்சிருந்தோமா இந்த கப்புல இல்லையே அது எங்க போச்சோ அது போல இந்த ஜீவனும் அந்த பிரம்மஸ்வரூபமும் அதனால இந்த ஜீவனும் உங்களுக்கு வந்து அங்க அதிருசியம் அதுவும் மாயையினுடைய ஒரு பிரதிபலன்தான் அந்த மாயையினுடைய ஒரு காரியமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அது இட்ஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் சோ அப்படி சதசதாத்மிகா உபய அனுசந்தான இப்படி சத்தாகவும் அசத்தாகவும் திரஷ்டாவாக இருக்கும் பரமாத்மஸ்வரூபத்தினுடைய சக்தி சக்திக்கு என்ன பெயரு மாயா நாம அதுக்குதான் மாயை எனும் பெயர் எதனால் யயா இதம் விபு நிர்மமை விபுவாக இருந்து கொண்டு அவர் வந்து ஆளுமைத்தனத்தை கொண்டு விபுங்கிறச்சு ஆல் ஆல்ரவேசு சர்வசக்திமா எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு சகலவிதமான சக்தியை இந்த உலகத்தை அவர் சிருஷ்டி செய்தார் நிர்மே சவா ஏதாவது மாயாநாம மகாபாக காலவத்திய து மாயாம் குணமய்யா அகோட்சச புருஷேன ஆத்மபூதேன வீரியம் ஆதத்த வீரியவான் காலவத்திய காலத்தினுடைய ஒரு சக்தியினால கால கால சக்தி காலத்தினுடைய ஒரு சக்தியினால குணமையாம் மாயாயாம் மாயைங்கிறது குணத்துடன் கூடினதாக ஆன பொழுது முதல்ல என்ன குணம் இல்லாத இப்ப குணம் வந்திருக்கா அப்படி இல்ல எல்லாம் அப்படியே ஒரு ஒரு ஸ்டில் வாட்டர் மாதிரி இருந்தது ஒரு ஒரு பகவானுடைய இச்சா அல்லது காலம்ங்கிற ஒரு ஒரு கல்லு வந்து அந்த ஸ்டில் வாட்டர் மேல பட்டுதுன்னா எப்படி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுமோ ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்ட உடனே நமக்கு வந்து இந்த மரம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மரம் வந்து அசைற மாதிரியும் அது வந்து அங்க என்னமோ பயமுறுத்துற மாதிரியும் இல்ல உள்ள ஒரு பூச்சாண்டி இருக்கிற மாதிரி நினைக்கிறோம் என்னமோ ஆகறதும் அந்த அது என்ன காலம்ங்கிற ஒரு கல்லு வந்து அங்க அந்த மாயையில விழருது அப்போ குணமயமா ஆகுறதுங்கிறச்சுத குணாயம் குணங்கள் குணங்களில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் க்ஷுதம் கலக்கப்பட்ட குணங்களை கொண்டதாக அந்த மாயா ஆறுது அந்த மாயை அப்படி ஆகும் பொழுது அதோக்ஷா பரமாத்மா ஆஹ் ஆத்மபூத்தேன புருஷேன வீரியவான் சன்னு வீரியம் ஆதத்த சோ வீரியமான சிச்சக்தி யுக்தா வீரியவான் அதோக்ஷகா அதோக்ஷகா பரமாத்மா பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர் அதாவது அஹ் இந்திரியங்கள்னால இந்திரியங்களுக்கு உட்படாதவராக இருக்கும் பரமாத்மா கண்ணுனால பார்க்க முடியாதது வாயினால அவரை பத்தி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க விண்டவர் கண்டிலை கண்டவர் வெண்டிலை அவ்வளவுதான் அங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதோக்ஷகா பரமாத்மஸ்வரூபம் வீர்யவான் சன்ன சிச்சக்தி யுக்தகா சன்ன சித்து சித்துங்கிற ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த சிச்சக்தி இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றார் ஆத்ம அம்சபூத்தேன புருஷேன தன்னுள்ள வந்து ஒரு அம்சமாக இருக்கும் பிரகிருதிக்கு அதிர்ஷ்டான பூத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுல வந்து பார்ட்லெஸ் என்டிட்டி தான் ஆனா அதுல எப்படி இப்போ வந்து ஒருத்தர் இப்போ இப்ப ஒரு பர்சன் இருக்கா அந்த பர்சன்ல வந்து இப்ப என்னைய எடுத்துட்டோம்னா நான் வந்து ஒரு டீச்சர்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தனியா வந்து என்னுடைய ஒன் பார்ட் ஆஃப் மீ இஸ் அ டீச்சர்ங்கிறது கிடையாதே பட் யூ திங்க் ஆஃப் இட் ஆஸ் ஏ பார்ட் இட் இஸ் நாட் அ லிட்ரல் பார்ட் பட் யூ திங்க் ஆஃப் இட் ஆஸ் அ பார்ட் அந்த மாதிரி இங்க சொல்றார் பகவான் பரமாத்மஸ்வரூபம்ங்கிறது ஒன்னாக இருந்த பொழுதிலும் அதுல வந்து ஆத்ம பூத்தேன தனக்கு அம்சமாக இருக்கக்கூடிய ஆத்மாம்ச பூத்தேன புருஷேனங்கும் பொழுது எந்த பார்ட் ரெஸ்பான்சிபிள் பிரகிருத்தியோ பிரகிருதி அதிர்ஷ்டாத்ரூபேன பிரகிருதிக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த புருஷனுங்கிற ஒரு நாமன் கிளேச்சர் ஒரு லேபிள் போட்டு ஒட்டிட்டு அதாவது ஆத்துல இருந்து ஆபீஸ்ல போய் உட்கார்ற மாதிரி அப்போ அங்க கார்பரேட் வேர்ல்டு அங்க வேற ஒரு நாமன் கிளேச்சர் வந்துடும் ப்ராஜெக்ட் மேனேஜர் தட் திஸ் அப்படின்னு வந்துடும் பட் தட் இஸ் நோ ஹோம் ஆனா அவருடைய ஒரு அம்சபூதம் இட் இஸ் அனதர் ரோல் தட் ஹி பிளேஸ் அதே போல இங்கேயும் ஆத்மபூதேனு தன்னுடைய இன்னொரு ஒரு ரோல் மாதிரி இருக்கக்கூடிய புருஷேனு புருஷன்னு சொன்னாலே அந்த இடத்துல பிளிப் சைட்ல ஒரு பிரகிருதிங்கிறது இருக்கணும் அப்போ பிரகிருதிக்கு அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய தன்னுள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ரோல் ஒரு அம்சம் அப்படி இருக்கக்கூடிய புருஷன் அந்த புருஷனோட புருஷனினால் என்ன பண்றார் வீரியவானாக இருந்து கொண்டு சிச்சக்தி பூதவனாக இருந்தா கூட வீரியம் ஆதத்தே இங்க சித் ஆபாசம் ஆதத்த சிதாபாசம் வீரியம்ங்கிறது இந்த இடத்துல சித்தனுடைய ஆபாசங்கிறச்சு ஒவ்வொரு ஜீவராசிகளை சொல்றாருங்க சித்து எந்த ஒரு சித் பிரதிபிம்பம் அவைகளை ஏற்றுக்கொண்டார் ஆதத்த காலவருத்தியா காலத்தினுடைய ஒரு சக்தியினால குணமையாம் மாயாயாம் எந்த மாயையில் உங்களுக்கு குணங்களினுடைய ஒரு கலக்கம் ஏற்பட்டதான மாயையினிடத்தில் வீரியவானு சிச்சக்தியோடு கூடினவராக பரமாத்ம பரமாத்மஸ்வரூபம் ஆத்மபூதேன புருஷேன தன்னுடைய அம்சம் தன்னுடைய ஒரு ரோல் அந்த ரோல் மாதிரி இருக்கக்கூடிய பிரகிருதிக்கு அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய புருஷனால புருஷனுங்கிற ஒரு கர்த்தா அந்த இடத்துல அந்த கர்த்தாவை வைத்து கொண்டு வீரியம் சிதாபாசம் சிதாபாசம் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் சொல்றாருங்க அல்லது சித்தினுடைய ஆபாசம் சித்து போலவே இருக்கக்கூடிய மாயாஸ்வரூபம் அந்த மாயாஸ்வரூபத்தை நேற்று மேற்கொண்டார் சோ ஒவ்வொரு இந்த மாயையில வந்து கலக்கம் ஏற்பட்டு பலவாறாக சிருஷ்டி ஏற்படும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆத்மஸ்வரூபம் இருக்கிற மாதிரியே தோன்றது நமக்கு அதனால சித்தீவ ஈவா ஆபாசத்தே அந்த ஒரு சிச்சக்தி மாதிரியும் பரமாத்மஸ்வரூபம் மாதிரியும் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பலவாராக தான் ஆனார் ஏன்னா வீரியம் ஆதத்தே சோ காலவத்தியா தூ மாயாம் குணமையாம் அதோக்ஷா புருஷேண ஆத்மபூதேன வீரியம் ஆதத்த வீரியவான் இந்த கால பிரேரிதமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மாயையிலிருந்து மகத்துவம் ஏற்படுறது இந்த சிருஷ்டி கிரமம் அந்த சார்ட் போட்டு முன்னாடி காமிச்சிருக்கேன் அதே தான் கேட்டு தட்ட சோ ததா விஸ்வம் வியஞ்சன்னு தமோ நுதா அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து சத்துவப்பிரதானமா இருக்க தமோ நுதகான தமசை வந்து விளக்கக்கூடியவராக இருக்க ததா அதுக்கப்புறம் அதாவது மாயையை கையாண்ட பிறகு உங்களுக்கு அஹ் குண குணங்களினுடைய ஒரு க்ஷோபம் ஏற்பட்ட பிறகு அந்த குணங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்ட பிறகு காலச்சோதிதாது அபவது கால காலச்சோதிதாது காலத்தினுடைய பிரேரணையினால கால பிரேரித்தாது அவ்வக்தாது மாயையிடமிருந்து மகத்தத்துவம் மகத்துங்கிற தத்துவமானது அபவது உண்டாச்சு இந்த இடத்துல தத்துவபதம் பரித்திய மகதா லக்ஷணம் அத்தக புல்லிங்க நிர்தேஷா விஜயானாத்மா இப்ப இந்த ததஹா மகத்தத்துவம் அபவத்து ரெண்டாவது லைன்ல பார்த்தோம்னா ஆத்மா விஜான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது ஆத்ததேஹஸ்தம் விஸ்வம் வெஞ்சன்னு அப்படின்னு வந்துடுறது இது வந்து மகத்து தத்துவம்ங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருந்தா கூட மகத்துங்கிற சப்தம் உங்களுக்கு வந்து புல்லிங்கத்துல இருக்கிறதுனால விஜயான ஆத்மா இஸ் ஈக்குவல் டு மகத்தது மகத் அதாவது மகத்தத்துவம் ஏற்பட்ட உடனே அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பரமாத்மஸ்வரூபம் இல்ல அந்த இடத்துல விஜான ஆத்மா ஏன்னா அந்த இடத்துல ஞான ஏற்படுறது ஞானம்ங்கிற பாயிண்ட் அங்க வந்துடுறது ஞான ஸ்வரூபமாக இருக்கிறது பரமாத்மஸ்வரூபம் மாயை சேரும் பொழுது அங்க விசேஷமான ஒவ்வொரு விஸ்வத்தை குறித்து இருக்கக்கூடிய விசேஷ ஞானம் ஏற்படுறது ஸோ ததகா அப்பொழுது காலச்சோதிதாது காலத்தினுடைய ஒரு பிரேரணையினால பிரேரணை கொண்ட அவ்வக்தாது அவ்வக்தம்னா மாயா அந்த மாயையிலிருந்து மகத்தத்துவமானது ஏற்பட்டது அந்த மகத்தத்துவம் எப்படி இருக்கு அதுக்கு தான் இந்த ரெண்டாவது லைன்ல தமோ நுதகா தமஸை வந்து நுதத்தினா புஷிங் அவுட்னு அர்த்தம் நுதத்தினா தள்ளுறதுன்னு அர்த்தம் தமச வெள்ள தள்ளிக்கொண்டு சத்துவ பிரதானமா இருந்து கொண்டு அர்த்தம் சோ யதா அசௌ தமஹா நுதத்தி தமசை இது போக்குகிறது அந்த சமயத்துல நமக்கு தமோ குணமே இருக்காது இப்போ அவுட் சைட்ல இருந்து உள்ள போறோம்னா அந்த அவுட் சைட்ல வந்து தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு உள்ள போக போக மகத்தத்துவம் கிட்ட நம்ம வரும் பொழுது மாயா ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்கு சத்துவப்பிரதானமாக இருக்கணும் தமசு வெள்ள போக்கிடுறது அது அதனால தமோ குணத்தை போக்கடிக்கின்றதுமான விஜான ஆத்மா விஞ்ஞானமயமான இருக்கக்கூடிய ஸ்வரூபம் கோஷங்கள் பார்த்தோம்னா அன்னமய கோஷம் நம்ம சரீரம் அதுக்கப்புறம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம்னு ஒண்ணு இருக்கு அப்புறம்தான் ஆனந்தமய கோஷம் அந்த விஜயானமய கோஷத்துலதான் உங்களுக்கு சூக் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அங்க இருந்துருக்கு அஹ் சரியா சோ விக்யான ஆத்மாங்கும் பொழுது விஜானமயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் எங்க நமக்கு வந்து ஸ்லோவா அந்த ரெக்கக்னிஷன் எல்லாம் ஏற்படுறதோ அதுக்கு விஜான ஆத்மா அந்த விஜயானமயமா ஆத்மா சத்வ பிரதானமா இருக்கு சத்வ பிரதான உச்சூன பீஜகதம் அங்குராதி ரூபம் விரக்ஷம் இவ வியஞ்சன்னு வியஞ்சயன்னு பிரகாஷயன்னு அந்த விஜயானமயமாக ஆத்மானு சொல்லி அந்த இடத்துல தமோ குணத்தை விளக்கி தன்னுள்ள அந்த பரமாத்ம ஸ்வரூபம் ஆத்ம தேகஸ்தம் தன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடியது தன் ஸ்வரூபமாகவே இருக்கும் அந்த விஸ்வம் இந்த உலகத்தை வியஞ்சன்னு மேனிபெஸ்ட் பண்ணி காமிக்கிறது ஸ்லோவா நம்ம வந்து ஒரு ஒரு சிலையை எடுத்துட்டோம்னா அத வந்து எப்படி விளக்குறத விளக்குறான் அந்த ஒரு சிலைய செதுக்கும் பொழுது வாண்டாத விஷயங்களை விளக்கி 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 நமக்கு வந்து ஒரு உருவத்தை செதுக்கிற ஒரு ஸ்தபதி அது போல இங்க வந்து பகவான் தமச வந்து விளக்கிட்டு தன்னுள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த கல்ல தாண்டி வேற இல்லையே அந்த சிலைங்கிறது கல்லுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிலையை தானே கல்லுக்குள் வண்ணம் பார்த்தான் அதனால அவன் செதுக்க ஆரம்பிச்சான் அப்போ அது வந்து இந்த உருவம் வந்து இட் ஸ்டார்டட் மேனிஃபெஸ்டிங் இட் செல்ஃப் அதே போல இங்க பகவானும் ஸ்லோவா தன்னுடைய பரமாத்மஸ்வரூபம் தன்னுடைய ஒரு ஆத்ம தேகஸ்தம் விஸ்வம் தன்னுடைய தேகத்திலேயே இருக்கக்கூடிய இந்த விஸ்வம் உலகத்தை வியஞ்சன்னு அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு எது போலன்னா உச்சூன பீஜகதம் உச்சூனம்னா ஒரு பீஜம் இருக்கு காஞ்ச ஒரு விதையா இருந்ததுன்னா அந்த காஞ்ச விதையில இருந்து அங்குரம் வரப்போறது இல்லை ஸ்ப்ரவுட் வராது அந்த காஞ்ச விதையில தண்ணி விட்டு விட்டு அது வந்து அஹ் நல்ல உப்பி போய் இருந்ததுன்னா உச்சூனம் உச்சூணு உப்பி போறதுன்னு அர்த்தம் உச்சூண பீஜகதம் அங்குராதி ரூபம் முல்ல அது வந்து வெள்ள அங்குரம் மேனிஃபெஸ்ட் ஆறுது உள்ளுக்குள்ளதான் இருந்தது தன்னுள்ள இருந்ததுதான் அது வந்து ஒரு ஸ்ப்ரவு மேனிபெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு விரக்ஷம் மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது அதே போல இங்கேயும் பகவான் தன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த விஷ்வம் உலகத்தை வியஞ்சன்னு அதை மேனிபெஸ்ட் பண்ணிண்டு மகத்தத்துவம் அபவது மகத்தத்துவமானது வெளிவந்தது அதுக்கு ததுக்தம் சாத்வத்த தந்திரே சாத்வ தந்திரம்னு ஒரு டெக்ஸ்ட்ல விஷ்ணோகோ த்ரீனி ரூபாணி புருஷாக்கியானி அஹ் எதோ விதுகுரு புருஷாக்கியானி அதோ விதுகு மூன்று புருஷ ரூபங்கள் இருக்கு பகவானுக்கு அந்த மூன்று ரூபங்களும் என்னன்னா பிரதமம் மகதா சிரஷ்டா முதல்ல மகத்தத்துவத்தை சிருஷ்டி பண்றவர் அடுத்தது த்விதீயம் தூ அண்ட சம்ஸ்திதம் ரெண்டாவது வந்து இந்த அண்டம் அதாவது விஸ்வம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அஹ் புருஷன் அதுக்கப்புறம் மூன்றாவது புருஷன் எதுன்னு திருத்தீயம் சர்வபூதஸ்தம் தானித்வா விமுச்சதே மூன்றாவதாக இருக்கக்கூடிய புருஷன் ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் சர்வபூதஸ்தம் சகல பிராணிகள்லயும் சகல ஜீவராசிகள்லயும் உள்ள இருக்கக்கூடிய புருஷன் ஒருவன் அப்போ மூன்று ரூபங்களாக இந்த விஷ்ணுவை நம்ம பாக்குறோம் பரமாத்ம பரமாத்மஸ்வரூபத்தினுடைய மூன்று ரூபங்கள் ஒண்ணு மாயைக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவர் மகத்தத்துவத்துக்கு சிருஷ்டா அடுத்தது இந்த விஸ்வத்துக்கு அதிர்ஷ்டான விஸ்வத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அவர் தான் விமுச்சியதே விமுச்சியத்தேன அப்படிங்கறதோம்னாலே அடைகிறான் நாட் வெறுமனை இன்டெலக்சுவலி புரியறதுங்கிறது இல்ல எக்ஸ்பீரியன்சியலி புரியறதுங்கிறது வேற யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் திஸ் ஃபார்ம் அப்பதான் நமக்கு வந்து மோட்சம்ங்கிறது உண்டு മാഗീഷ വദനെ ലക്ഷ്മര ച വക്ഷസ്ത ഹൃദയ സംവിത് ം പ്രസിഹം അഹം ഭജെ